யூடியூப் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் நாம் பார்த்துடலாம். இன்று சுபகிருது வருடம், தட்சிணாயணம், சரத் ரிது, ஐப்பசி மாதம் இரண்டாம் நாள், புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 19 அக்டோபர் 2022. நவமி பகல் மணி 1:34 வரைக்கும் இருக்குது, அதன் பின் தசமி. பூசம் நட்சத்திரம் காலையில் 8:17 வரைக்கும் இருக்குது, அதன் பின் ஆயில்யம். சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். சாத்வீக நாம யோகம், கரஜி கரணம். இன்றைய ஸ்ரார்த்த திதி அதிதி. நேத்திரம் 1, ஜீவன் 1/2. துலாலக்ன இருப்பு நாழிகை 5. சூரிய உதயம் காலை 6:06. சூரிய அஸ்தமனம் மாலை 5:51. இன்றைய ராகுகாலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மேஷ ராசியில் ராகு, மிதுன ராசியில் செவ்வாய், கர்க்கடக ராசியில் சந்திரன், கன்னியா ராசியில் புதன் சுக்கிரன், துலா ராசியில் சூரியன் கேது, மகர ராசியில் சனி, மீன ராசியில் குரு வக்ரலமையில் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்தணும் அப்படின்னா, கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 5 கிரகங்களுடைய ஆதிபத்தியம். முக்கியமாக உங்களுடைய தொழில் ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ராசிநாதன் செவ்வாயினுடைய பார்வை அமைஞ்சிருக்கிறதுனால தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து தைரியமான முடிவுகளை இன்று நீங்கள் எடுப்பீர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நம்பிக்கை இன்று வெளிப்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே யோக வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக அமைஞ்சிருக்கு. பல காரியங்களிலும் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். மனதிற்குள் புதிய உத்வேகம், புதிய உற்சாகம் உங்களுக்கு ஏற்படும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த காரியங்களில் வெற்றி ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மிதுன ராசி அன்பர்களே, மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்கள் பெறுவீர்கள். புதிய உத்வேகம், புதிய உற்சாகம் மனதில் உண்டாகும். பல காரியங்களிலும் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் நீங்கள் பெறுவீர்கள். எல்லா காரியங்களிலும் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள்னால் மீண்டும் வேகம் பெறும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கும். எல்லா காரியங்களிலும் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். பல காரியங்களிலும் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்க பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய கசப் உணர்வு நீங்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, பயணங்கள் இனிதாக அமையும்.
பொருளாதாரம் ஏற்றம் பெறும். சகோதர சகோதரிகளுக்குள் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். எல்லா காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் அனைத்தும் எளிதாக அமையும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். எல்லா காரியங்களிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் வந்து சேரக்கூடிய அற்புதமான நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே சகோதர சகோதரிகளாக நன்மைகள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எழுதணும்னா, தொழில் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை அனைத்தும் விலகும். தொழில் சம்பந்தமாகவோ உத்தியோகம் நிமித்தமாகவோ வெளியூர் வெளிநாடு பயணங்கள் ஏற்படலாம், அதன் மூலம் அலைச்சல் ஏற்படலாம். ஆனாலும் அந்த அலைச்சல் என்பது உங்களுக்கு ஆதரவான ஒரு நிலையாகத்தான் இருக்கும். பொருளாதாரம் ஏற்றம் வரும். தைரியம் தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் அணுக முடியும், செய்ய முடியும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. விருச்சகராசி அன்பர்களுக்கு திரிகோணம் ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. தெளிவான மனநிலையோடு இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். குழப்பமான காரியங்களில் கூட தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். பல காரியங்களிலும் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் நீங்கும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகப் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் ஏற்ற முன்னேற்றம் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுராசி அன்பர்களுக்கு இன்றும் சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. மனதிற்குள் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து கவனமாக செய்கிறது நல்லது. சில நேரங்களில் தேவையில்லாத அவசர முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு வரலாம். கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பத்தகாத பயணங்கள், விரும்பத்தகாத செயல்கள் இன்று உண்டாகலாம். மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயுதம், தீ, மின்சாரம் ஆகியவற்றை பிரயோகப்படுத்தும் போது ரொம்ப கவனமாக பார்த்து பிரயோகப்படுத்தணும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமும். தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். எல்லா விஷயங்களிலும் காரிய அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய அற்புதமான நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெண்களால் அனுகூலம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, கவனத்தடுமாற்றம் உண்டாகலாம். ஞாபக மறதி ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நல்லது. பல காரியங்களிலும் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும்.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறும். தடைபட்டிருந்த பல நல்ல காரியங்கள் இன்று நல்லபடியாக நடைபெறும். எல்லா விஷயங்களிலும் தெளிவான ஒரு முடிவுக்கு உங்களால் வர முடியும். மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகப் பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்ற முன்னேற்றத்தினை பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை ராசி பலாபலன்கள் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியர். இணைந்திருங்கள் குமுதம் யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம்.